கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு பிரசாதமாக இந்த அப்பத்தை நீங்கள் படைக்கலாம் என்ன குடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த அப்பம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்பம் செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆளாக்குக்கு எடுத்துருக்கேன் அதை தலை தட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் ஆளாக்கு அப்படின்னா டம்ளர் கப்பு அந்த மாதிரி அளந்துக்கோங்க தலை தட்டின அரிசி மேலே உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க அதை வந்து கோபுரம் மாதிரி கொட்டிக்கோங்க இதுதான் அளவு இதே நீங்கள் டம்ளரில் கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே இதே மாதிரி கோபுரம் மாதிரி இந்த உளுந்தை குவிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் அப்போ இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா கரைஞ்சி கொண்டு வந்துடுறேன் நான் நாலு தண்ணி சேர்த்து அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இப்போ இதில் திரும்பவும் நம்ம நல்ல தண்ணி சேர்த்து ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒன் ஹவர் ஊறினா போதும் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் இப்போ ஒன் ஹவர் நல்லா ஊற விட்டு அரிசியை பார்க்கலாம் ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டு இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் நம்ம இன்றைக்கி இதை அரைக்க போகிறது கிரைண்டரில் அரைக்க போகிறது இல்லை மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பத்தை தேங்காய் தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே அரிசி உளுந்த நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை உளுந்து அரைக்கிற பதம்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஒரு கையளவுக்கு தெளித்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு கையளவுக்கு தண்ணியை தெளித்து நல்லா சாஃப்டாக அந்த மாவை அரைச்சி எடுத்துருக்கேன் மாவை இந்த அளவுக்கு ஃபுல்லாக நைஸாக அரைச்ச பிறகு இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சுத்தமான வெள்ளங்கிறதுனால இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராமுக்கு இருக்குது நம்ம எடுத்த அரிசி உளுந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா திகட்டாமல் இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இது இனிப்பு ரெசிப்பிங்கிறதுனால அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு அளவுக்கு சோடா உப்பு இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் என்ன குடிக்காது இப்போ அடுத்து தான் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கரையை விட்டுட்டு கையால் அந்த மாவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்குற அந்த உப்பு சோடா உப்பு இதெல்லாமே நல்லா கலந்து வரணும் கரண்டியை விட கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அப்பம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது எண்ணெயும் மீடியமான தீயில் காய விட்டுருக்கேன் இப்போ சின்ன கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விட்டுருக்கேன் மீடியமான தீயிலே இருக்கட்டும் சிம்லேயும் வச்சிடாதீங்க எண்ணெய் குடிச்சிரும் அப்பம் சுட்டு எடுக்கிறது அந்த எண்ணெயோடைய அந்த சூடு ஒரே சூட்டில் இருக்கணும் அதனால் கூடவோ குறைச்சோ வைக்காமல் ஒரே தீயில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் மாவை சேர்த்ததுமே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க மேலே அப்படியே நல்லா பொசு புசுன்னு எலும்பி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எலும்பி வந்த பிறகு நான் திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டு நல்லா ஈவனான கலரில் உள்ளயே நல்லா வெந்து வரணும் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அப்பம் ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்து பர்ஃபெக்டாக அப்பம் ரெடியாகி வந்திருக்கு எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் கார்த்திகை அப்போ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கார்த்திகை தீபம் தனிக்கும் செய்யலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிப்பியாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா அலெக்ஷாரும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்